Hi friends, welcome to my channel Best One. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கர்ணக்கிழங்கு ஃப்ரை. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கர்ணக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கர்ணக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சோம்பு, மிளகாய் தூள், சால்ட், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், தேவையான அளவு எண்ணெய். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துல தயிர் ஊத்தி நிறைய தண்ணி ஊத்தி உப்பு போட்டு வச்சிருக்கேன். இதுல நம்ம கருணக்கிழங்க போட்டு நல்லா அலசி எடுக்கணும். ஏன்னா அந்த அரிப்பு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. புது கிழங்கா இருந்தா நாக்கெல்லாம் அரிக்கும் புதுசா அப்படியே சாப்பிடும் போது. இந்த மாதிரி அலசி எடுத்துக்கிட்டா அந்த அரிப்பெல்லாம் போயிடும். இதுல போடுறேன். இது இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்ப நம்ம அலசி எடுத்தாச்சு. இப்ப இத நம்ம ஒரு நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ ஒரு குண்டால தண்ணி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா சால்ட் போட்டுட்டு ஒரு ½ டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். இது லைட்டா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கர்ணக்கிழங்கெல்லாம் இதுல போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு எடுத்துடணும். இப்போ தண்ணி லைட்டா கொதி வரப்போது இப்ப நம்ம அலசி வச்சிருக்கோம் பாருங்க அந்த கர்ணக்கிழங்கெல்லாம் இதுல போடணும். இப்போ எல்லா கர்ணக்கிழங்கும் உள்ள போட்டாச்சு. இது 2 நிமிஷம் அப்படியே அந்த தண்ணிலே இருக்கணும். ஸ்டவ் ஆன்லயே இருக்கணும். லைட்டா வெந்த மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப நம்ம எடுத்து பறிச்சிடணும். இது குக்கர்ல எல்லாம் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சீக்கிரம் வெந்துடும். குக்கர்ல வச்சா என்ன ஆகும் தெரியுங்களா? ஃபுல் கொலகொலன்னு ஆயிடும். அப்புறமா ஃப்ரை பண்ண முடியாது. லைட்டா ஒரு 50% வெந்ததும் நம்ம எடுத்துடணும். அப்பதான் ஃப்ரை பண்ணும்போது ஒரு 50% அப்படியே கிறிஸ்பியா வேகும் பாருங்க. அப்படி நல்லா கொதிக்கணும். கருணக்கிழங்கு 50% வேகணும். அப்பதான் நம்ம தண்ணி சுத்தமா வடிக்கணும். பாருங்க வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு கையில ஒன்னே ஒண்ணு எடுத்து இப்படி கட் பண்ணி பாக்கணும். கையில கட் ஆச்சுன்னா இது 50% வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ தண்ணி ஃபுல்லா வடிச்சாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணலாமா? இப்போ கேஸ்ல கடாய் வச்சுட்டு 5 டீஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். ஆயில் கொஞ்சம் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள். நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சிருந்த கருணக்கிழங்க எடுத்து போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சால்ட் போட்டுதான் வேக வச்சேன் இல்லைங்களா, அதனால நான் கொஞ்சமா சால்ட் போட்டுக்கேன். நீங்க வேக வைக்கும் போது சால்ட் போடலைன்னா கண்ணக்கிழங்குக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது சிம்மிலே வேகணும். இது அப்பப்ப கலரி விட்டுனே இருக்கும். இப்போ மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கம்மியான தீலே வேகணும். அப்பப்போ இந்த மாதிரி கலக்கி விடணும்.
அப்பதான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலக்கி விடணும். செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ப்ராசஸ் எல்லாம் ஈஸி தான், பட் இது ஃப்ரை ஆகிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும். பட் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கருணக்கிழங்கே பிடிக்காதவங்க, கருணக்கிழங்கே சாப்பிடாதவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய எமியான டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்பைசியான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இது சாம்பார் சாதத்துக்கு பிளஸ் கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப மேட்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.